எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பிரண்டை துவையல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரண்டை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்க, இந்த பிரண்டைய வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் நான், பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். இது எப்படி அறியணும்னா, கையில நல்லா எண்ணெயை தடவிக்கணுங்க, இல்லைன்னா அது வந்து அரிக்கும். நல்லா எண்ணெயை தடவிட்டு பிரண்டை வந்து இது பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடணும். இந்த நாலு கார்னர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இந்த தோலெல்லாம் சீவிடணும். நம்ம முதல்ல இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இது இப்படி வச்சுக்கணும். நம்ம இந்த ஃபோர் சைட்ஸ் இருக்கும், அது இந்த கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நல்லா எண்ணெயை தடவிக்குங்க. தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய். இந்த மாதிரி இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பிரண்டையை வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக நான் நறுக்கி கழுகி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், வரமிளகாய் கொஞ்சம், கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸு, கருவேப்பிலை ஒரு புளி எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம் புளியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், தேவைக்கு உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய். இது இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ முதல்ல இந்த கடலைப்பருப்பு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பிரண்டை வந்து நாங்கள் வீட்டிலையே வளர்ந்ததுங்க. ஒரு துண்டு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு துண்டு எதாவது ஒரு தொட்டியில் வச்சா போகிறோம், கொஞ்சம் மண் இருந்தால் போகிறோம், அது பாட்டுக்கு வளர்ந்துடும். அது நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் 15 டேஸ் இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் இந்த சின்ன வெங்காயம், இந்த பிரண்டை எல்லாமே போட்டுருங்க. இந்த இஞ்சி தேங்காவை தவிர எல்லாமே அதில் போட்டுருங்க. இந்த புளி இருக்குது பாருங்கள், இந்த புளி கூட அதில் போட்டுடலாம். நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி லீவு நாள்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது 2-3 நாள் இருக்கும். இந்த பிரண்டை மட்டும் நல்லா வதங்கணுங்க, அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடலாம். இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம், தேவையான நம்ம போட்டுக்கலாம். இந்த பிரண்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. புளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வரோம் பாருங்கள். எப்படி அரைச்சிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள். அந்த பிரண்டை துவையல் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான். கொஞ்சமாக தண்ணி விட்டு, அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிங்க. அரைச்சிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தாளித்து கொட்டியிருக்கேன் நான். மேலே தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு தாளிச்சிருக்கேன் நான். நீங்களும் இது வந்து எல்லாத்துக்குமே, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.